விரைவு செய்திகள். தமிழகத்தில் 6, 7, 8 வகுப்பு மாணவர்களுக்கு இப்போதைய சூழலில் வகுப்புகள் தொடங்க வாய்ப்பில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் திட்ட பணிகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை தெரிவித்தார். 10, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு தேதியை முதலமைச்சர் விரைவில் முடிவு செய்து அறிவிப்பு வெளியிடுவார் என்றும் அவர் கூறினார். நாகூர் தர்கா குளத்தின் 4 புற தாங்கு சுவர்களை சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கும் பணியை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் எஸ் வளர்மதி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். புரெவி புயல் காரணமாக சேதமடைந்த இந்த சுற்றுச்சுவரை சீரமைப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி சீரமைப்பு பணிகள் சிறப்பு பிரார்த்தனையுடன் இன்று தொடங்கப்பட்டது. மாநில வக்ஃபு வாரிய தலைவர் தமிழ்மகன் உசைன் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் புகழ்பெற்ற அனைத்து கோவில்களின் பிரசாதங்களும் தபால் மூலம் பக்தர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சொர்ணமலை கதிர்வேல் முருகன் கோவிலில் 9 கோடி ரூபாய் செலவில் முருகன் சிலை அமைக்கும் பணிகளை அமைச்சர்கள் சேவூர் ராமச்சந்திரன், கடம்பூர் ராஜு இன்று தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சேவூர் ராமச்சந்திரன் இதை தெரிவித்தார். முன்னதாக செண்பகவல்லி அம்மன் கோயிலில் தங்க குடிமரம் அமைக்கும் பணிகளையும் அமைச்சர் துவக்கி வைத்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை மறுநாள் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. இதில் இடைக்கால பட்ஜெட் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை கடந்த 2ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. 5ஆம் தேதி பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் பட்ஜெட் தாக்கலுக்காக பேரவை கூட்டப்பட வேண்டும். எனவே அது பற்றி முடிவு செய்யவும் அரசின் பதவிக்காலம் முடிவதால் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வது பற்றியும் விவாதிக்க தமிழக அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நாளை மறுநாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடுகிறது. இதில் பட்ஜெட் தயாரிப்பு மட்டும் அல்லாமல் வரும் 14ஆம் தேதி பிரதமர் மோடி சென்னை வருவது குறித்தும் அவர் திறந்து வைக்க உள்ள திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. மத்திய அரசு தமிழகத்திற்கு அளித்துள்ள சிறப்பான திட்டங்களை எடுத்துக்கூறி மக்களிடம் வாக்கு சேகரிக்க உள்ளதாக பிஜேபியின் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளர் சி டி ரவி தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் அக்கட்சியின் ஆட்டோ பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், வரும் 14ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க சென்னை வருகை தர உள்ளதாக தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.